ஈபி எந்த தடவை வச்சுன்னா பார்த்தா டிஎன் ஏ ஆர் என்ன ஒன் இதுல முதல் மற்றும் ஆறாவது உறுப்பு முதல் 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 உறுப்பு என்ன இருக்கு முதல் உறுப்பு அப்படின்னா ஏ ஒன்று பை மூணு அடுத்தது ஆறாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு ஒன்று பை 729 முதல் உறுப்பு 9 3 ஆறாவது உறுப்பு எப்படி எழுதுவோம் ஏ ஆறு தமம் 1729 என்ன 5 7 5 1 7 9 இந்த 1 3 அந்த பக்கம் தலையில வரும் அப்ப என்ன வரும் 3 by 1 1 by 7 29 3 by 1 கேன்சல் பண்ணா 1 2 4 12 3 5 1 by 243 243 எழுதி போட்டே வரும் 2000 வராது ஏன்னா 2000 மீதி வரும் அந்த மாதிரி மீதி வர்ற மாதிரி நம்ம வகுக்க இயலாது இப்போ நம்ம என்ன எடுக்கலாம் 3 இப்போ 8 3 24 4 3 திரும்ப 3 அப்போ 3 6 2 7 21 இப்போ திரும்ப 3 எடுத்தீங்கன்னா 9 திரும்ப 3 எடுத்தீங்கன்னா 3 எடுத்தா 1 இப்போ ஆகோ 2 1 2 3 4 5 இப்போ 3 4 5 3 5 இப்போ இந்த அடுக்கு என்ன ஆயிரும் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ 6 மதிப்பு 3 இப்போ ஏனுடைய மதிப்பு கணக்குல கொடுத்துருக்கு 6 நம்ம கண்டு கொடுத்துருக்கோம் அது தொடர்பதை கணக்கு தொடர்பதை பாருங்க ஏ ஏ ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் 1 3 என்ன 9 3 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
டெட்ராட் என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அடுத்து வந்தது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் முதல் உறுப்பு மூன்று, மற்றவற்றின் முதல் உறுப்பு மூன்று மற்றும் ஐந்தாவது உறுப்பு 1875 எனில் பொது விகிதம் காண்க. பொது விகிதம் 6. இது வந்து 2 மார்க் க்வெஸ்சன் நமக்கு வரக்கூடியது. முதல் உறுப்பு ஏ சமம் 3, கணக்கு ஏ கொடுத்தது 3 உறுப்பு. ஐந்தாம் உறுப்புனா டி பை என்ன கொடுத்திருக்கு 1875. ஸோ டி பைனா பார்த்தா ஏ ஆர் 5-1 சமம் 1875. ஏ என்ன கொஞ்சம் கணக்கு 3, ஆர் பவர் 4 சமம் 1875. இந்த மூணு எங்க கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும். இந்த பக்கம் இந்த சைடு வரப்ப அது எங்க வரும், வகுத்தல் கொடுக்கும். 1875 மூணாவது பார்த்தீங்கன்னா 18-7-2-6-13-11.
மதிப்பு 5. இது நமக்கு 2 ஆப்ஷன்ல வரும்.